வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 6th September 2008 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழக நிகழ்வில், மதுரை மாவட்டம் கொட்டம்பட்டி அருகே குங்கனப்பட்டியில் பெருங்கற்கள் கல்திட்டு எண்கள் வட்டங்கள் ஆகிய கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சங்ககாலத்தில் சற்று முந்தைய காலம் பொற்கற்காலம் எனப்படும். திருவண்ணாமலை அடுத்து செல்லக்குப்பம் கிராமத்தில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செக்கு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்திய நிகழ்வில், இந்தியா வங்கதேசம் எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் அளவில் உயர்நிலை பேச்சுவார்த்தை டெல்லியில் செப்டம்பர் 3 முதல் செப்டம்பர் 8 வரை நடைபெற்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் வந்து KK சர்மா தலைமையில் பார்த்தீங்கன்னா 20 பேர் கொண்ட குழு வந்து வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் ஷஃபில் இம்சா தலைமையில் 10 மேற் போன்ற குழுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்தியா வங்கதேசம் எல்லை படைகளின் தலைமை இயக்குநர் தலைமையிலான மாநாடு 1975ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்றது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1975லேருந்து வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தற்போதைய மாநாடு வந்து 47வது பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போது ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரால் 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் இந்தியா பிரச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ராஜஸ்தான் மாநில அரசு பார்த்திங்கன்னா பம்ஷா யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்த யோஜனா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல், அதாவது பிலோ ப்ராவர்ட்டி லைனில் இருக்கவங்களுக்கு வந்து இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் மொபைல் ஃபோன் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த யோஜனை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. யோஜனை ஆரம்பித்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். இந்த யோஜனை வந்து பார்த்திங்கன்னா பம்ஷா யோஜனா. இது எதுக்குன்னா பெண்களுக்கு மொபைல் கொடுக்குற திட்டம். இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்கனவே 5000 கிராம பஞ்சாயத்து வந்து இலவச ஒய்ஃபை வந்து ஆல்ரெடி வழங்கியிருந்தாங்க. அடுத்தது உலக நிகழ்வுகள். உலக நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது இந்திய பிரதமர் ராம்நாத் கோவிந்தும் அப்புறம் சைப்ரஸ் நாட்டின் அதிபர் வந்து பார்த்தா நிக்கோஸ் ஆண்ட்ரோசிட்டிஸ் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருந்தாங்க. 2 ஒப்பந்தங்களும் கையெழுத்திட்டுருக்காங்க. ஒன்று வந்து என்ன ஒப்பந்தம்னா சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்கிறதுக்கான தடுப்பு ஒப்பந்தம், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் துறையில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. அதை மாதிரி இந்தியாவிலே அதிகமாக முதலீடு செய்யும் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸ் வந்து 8வது இடத்துல இருக்குது. அடுத்தது கேஷ் இந்தியா 2018. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் கஜகஸ்தான் நாடுகளிடையே பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இரு நாட்டு இராணுவங்களுக்கு இடையேயான போர் ஒத்திகை கஜகஸ்தான் நாட்டின் ஒட்டார் பகுதியில் செப்டம்பர் 10 முதல் செப்டம்பர் 23 வரை நடைபெற உள்ளது. இந்த போர் ஒத்திகையானது இரு நாடுகளின் இராணுவங்களுக்கு இடையேயான 3வது பதிப்பாகும். அதை பார்த்தீங்கன்னா இப்போது காஷ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா மற்றும் கஜகஸ்தானுடைய பாதுகாப்பு துறைக்கான போர் ஒத்திகை வந்து நடந்தது. எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில் கஜகஸ்தான் நாட்டின் ஒட்டார் அப்படின்ற பகுதியில் வந்து நடந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பதிப்பு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2வது பதிப்பு வந்து 2017 இந்தியாவில் வந்து நடைபெற்றிருந்தது. அடுத்து விளையாட்டு நிகழ்வில், தென்கொரியாவில் உள்ள சாங்வாங் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆடவருக்கான 50 மீட்டர் ஃப்ரிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஓம் பிரகாஷ் மித்ரவால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அதை போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அஞ்சு முட்டல் ஜில். அடுத்தது விருதுகளில், மனிதநேய விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான அரோரா பரிசு மியான்மர் நாட்டின் ரோஹினியா மக்களுக்கு போராடிய மனிதநேய ஆர்வலான கியூவா ஹாலா ஹங் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரோரா பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் எதுக்கு பார்த்தீங்கன்னா மியான்மரில் ரோஹினியா மக்களுக்காக போராடியதுக்காக பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த பரிசு கொடுத்துருக்காங்க. இந்த பரிசு வந்து பார்த்தீங்கன்னா யார் தராங்கன்னா அரோமே நாட்டால் பார்த்தீங்கன்னா இந்த பரிசு வந்து இந்த அரோரா பரிசு வந்து வழங்கப்படுது. அடுத்தது முக்கிய தினங்களில், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குகித செம்மல் என்று கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் பிள்ளை செப்டம்பர் 5, 1872 வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டம் பிரடாட்டில் வந்து பிறந்தார். இவர் வ.உ. சிதம்பரனார் பிள்ளை ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி நவாய் சங்கம் என்னும் பெயரில் கப்பல் கம்பெனியை தொடங்கினார். கலிபா லவோ என்னும் இரு கப்பலை தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இணையாக இயக்கினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வதேச தொண்டு தினம், அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5. இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனத்தால் அதாவது உலக ரீதியில் தொண்டு தொடர்பான நடவடிக்கைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி உலக தொண்டு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2012 முதல்ல ஐநா சபையால் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். இதுபோல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வேணால் எங்கள் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.